Hi friends, welcome to Vishnu CS Setnet Education channel. This video mainly focuses on UGC NET solved questions, very important questions in computer network subject. First question, which are the two modes of IP security? IP Express, Internet Protocol Security. In the question, repeated are UGC NET and Tamil Nadu Set Exam 2012. Questions are repeated. Answer, transport and tunnel mode. Transport and tunnel modes are important two modes of IP security. When data and acknowledgement are sent in the same frame, data and acknowledgement are same frame sent and the process name bicky-backing. இது எந்த லேயர்ல இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா கீவேர்டு ஃப்ரேம். ஃப்ரேம்ங்கிற கீவேர்டு எந்த லேயருக்கு சூட் ஆகும் அப்படின்னா டேட்டா லிங்க் லேயரில் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஃபிசிக்கல் லேயர், ஓஎஸ்ஐ லேயரில் ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னா பிட்டு, டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னா ஃப்ரேம், நெட்வொர்க் லேயர் அப்படின்னா பேக்கெட். இது மாதிரி உள்ளதை நம்ம வந்து ப்ரோட்டோக்கால் டேட்டா யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் இந்த லேயரில் அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு கீவேர்டு ஃப்ரேம். ஃப்ரேம் அப்படின்னாலே இது வந்து டேட்டா லிங்க் லேயர், பிக்கி பேக்கிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், போர்ட் நம்பர் அண்ட் வித் தேர் ஆன்சர் மேட்ச் த ஃபாலோயிங். இது எல்லாமே யூஜிசி நெட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். 10 கொஸ்டின்மே வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நல்லா தரவு பண்ணியிருக்கீங்க. போர்ட் நம்பர்ஸ் அண்ட் தேர் யூசர்ஸ் இந்த கொஸ்டின். இது கொஸ்டின் ஆன்சர், போர்ட் நம்பர் 23 இஸ் யூஸ்ட் ஃபார் ரிமோட் லாகின். ரிமோட் லாகின் இதோட எந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகுது? ரிப்பீட்டட் கொஸ்டின், டெல்நெட். டெல்நெட்லேருந்து ரிப்பீட்டடாக நெட்ஒர்க்கில் ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. 23ங்கிற போர்ட் நம்பர் ரிமோட் லாகின் யூஸ் ஆகுது. ரிமோட் லாகின் எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா டெல்நெட்டு, டெல்நெட்டோட எக்ஸ்பான்சன் டெலிடெக் நெட்ஒர்க். நெக்ஸ்ட்டு இதோட அப்ளிகேஷன், டெல்நெட்டோட அப்ளிகேஷன் விர்ச்சுவல் டெர்மினல். இந்த கொஸ்டினில் கண்டிப்பாக ஏதாவது கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க யூஜிசி நெட் எக்ஸாமில். நெக்ஸ்ட்டு போர்ட் நம்பர் 25 இஸ் யூஸ்டு ஃபார் இமெயில் பர்பஸ். இந்த இமெயிலில் என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகுது அப்படின்னா எஸ்எம்டிபி. எஸ்எம்டிபி எக்ஸ்பான்ஸ் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். நெக்ஸ்ட்டு போர்ட் நம்பர் 80 விச் இஸ் யூஸ்டு ஃபார் வேர்ல்டு வைட் வெப். இது எந்த ப்ரோட்டோக்காலோட போர்ட் இந்த 80 அப்படின்னா HTTP, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். நெக்ஸ்ட்டு போர்ட் நம்பர் 119 போர்ட். இட் பிலாங்ஸ் டு ப்ரோட்டோக்கால் NNTP. NNTP எக்ஸ்பான்ஸ் நெட்ஒர்க் நேம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இந்த NNTP ப்ரோட்டோக்கால் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா யூஸ்நெட் நியூஸ் ப்ரோட்டோக்கால். இப்போ 4 ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதோட யூஸ் இருக்குது, அதோட போர்ட் நம்பரும் இருக்குது, நல்லா தரவு பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த IPv4 அட்ரஸிங், தட் இஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் நம்பர் 4 அட்ரஸிங் ஃபார்மேட், த நம்பர் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் அலவுட் அண்டர் கிளாஸ் சி அட்ரஸ். எந்த டைப் ஆஃப் கிளாஸ் அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும், கிளாஸ் சி. இதில் நம்பர் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் எத்தனை அலவுட் அப்படின்னா ஆன்சர் சி 2 பவர் 21. இந்த 2 பவர் 21ங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் சியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சைஸ் ஆஃப் நெட்ஒர்க் பிட்டு கண்டுபிடிக்கணும். கிளாஸ் ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு நெட் ஐடி பிளஸ் 3 ஹோஸ்ட் ஐடி கிளாஸ் ஏக்கு. கிளாஸ் பியை பொறுத்த வரைக்கும் 2 நெட் ஐடி 2 ஹோஸ்ட் ஐடி. கிளாஸ் சியை பொறுத்த வரைக்கும் 3 நெட் ஐடி 1 ஹோஸ்ட் ஐடி. இப்போ கிளாஸ் சி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ 3 நெட் ஐடி 1 ஹோஸ்ட் ஐடி. இந்த இடத்துல நம்ம நெட்ஒர்க்ஸ் தான் கால்குலேட் பண்ணுறோம். அதனால் நெட் ஐடி எடுத்துக்கிறப்ப ஒவ்வொரு இந்த பார்ட்டு, இந்த ஐபி ப்ரோட்டோக்கால், இந்த ஐபி அட்ரஸில் உள்ள 4 பார்ட்ஸையும் 8 பிட்டாக நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். அப்போ 4 × 8 = 32 பிட். ஐபி அட்ரஸோட சைஸ் வந்து 32 பிட்டு. இதில் ஃபஸ்ட்டு 3 பிட்டு நெட் ஐடி, லாஸ்ட் ஒன்
host ID for class C network. Over net ID over 8 bit. For 3 net ID 24 bits on 24. Answer one 24 and we will add. In the first 3 bits class C la first 3 bits are fixed for reserved for 110. But the 3 bits are in the 24 le minus panga. Minus panga abina varadu 21. Appa answer C 2 to the power of 21. Next match the following. Mostly UGC net exam la paathomna match vandu questions neraya irukum. Adu network la or question kandipa varum. இப்ப இந்த இடத்துல இந்த கொஸ்டின் ஆல்ரெடி யூஜிசி நெட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். லிஸ்ட் 1 அப்படிங்கிறது எந்தெந்த லேயர், லேயரோட நேம். லிஸ்ட் 2 அப்படிங்கிற ப்ரோட்டோகால்ஸோட நேம். எந்த லேயர்ல எந்த ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுது. ஆன்சர் இது வந்து கொஸ்டின் ஆன்சர் அப்ளிகேஷன் லேயர். ஆன்சர் HTTP, SMTP, FTP. இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் லேயர்ல ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஆன்சர் TCP. நெட்ஒர்க் லேயர் ஆன்சர் BGP. BGP எக்ஸ்பான்ஸ் பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட் டேட்டா லிங்க் லேயர். இதில் HDLCங்கிற ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுது. HDLC எக்ஸ்பான்ஸ் ஹை லெவல் டேட்டா லிங்க் லேயர் கண்ட்ரோல். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் இஸ் யூஸ்டு டு சப்போர்ட் எலக்ட்ரானிக் மெயில். இதில் எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்னா நம்ம SMTP-யை நோட் பண்ணிடுவோம். ஆனால் அது ராங் ஆன்சர். கொஸ்டின் நல்லா புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இந்த இடத்துல கீவேர்டே வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் இஸ் யூஸ்ட் அப்படின்றது. டிரான்ஸ்போர்ட் லேயரில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் ஆன்சர் CTCP. சப்போஸ் இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு பதிலாக அப்ளிகேஷன் லேயர்னு வந்திருந்தால் மட்டும்தான் ஆன்சர் SMTP-ஆக இருக்கும். எந்தெந்த லேயரில் எந்தெந்த ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுதுன்னு ஒரு லிஸ்ட் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து இந்த ஆன்சர். டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னா ஆன்சர் TCP. இதே இடத்துல அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆன்சர் SMTP. சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் டேட்டா தட் த அப்ளிகேஷன் லேயர் கேன் பாஸ் ஆன் டு த TCP லேயர் பிலோ. அப்ளிகேஷன் லேயர் TCP லேயருக்கு டேட்டாவோட சைஸ், டேட்டா சென்ட் பண்ணும் இல்லையா அதோட மேக்ஸிமம் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் லேயர் யூசர்லேருந்து ஃபஸ்ட்டு டாப் ஆஃப் தி லேயர் வந்து அப்ளிகேஷன் லேயர் தான். இந்த அப்ளிகேஷன் லேயர் யூசர்லேருந்து வாங்குகிற டேட்டா எனி சைஸாக இருக்கலாம், எந்த சைஸாக டேட்டாவாக இருந்தாலும் அப்ளிகேஷன் லேயர் அதை வாங்கி TCP லேயருக்கு சென்ட் பண்ணும். இப்போ ஆன்சர் ஏ, எனி சைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இனிய நெட்ஒர்க் ஆஃப் லேண்ட்ஸ் கனெக்டட் பை பிரிட்ஜஸ் பேக்கெட்ஸ் ஆர் சென்ட் ஃப்ரம் ஒன் லேண்ட் டு அனதர் த்ரூ இன்டர்மீடியட் பிரிட்ஜஸ் சின்ஸ் மோர் தென் ஒன் பாத் மே எக்ஸிஸ்ட் பிட்வீன் டூ லேண்ட்ஸ் பேக்கெட்ஸ் மே ஹாவ் டு பி ரூட்டட் த்ரூ மல்டிபிள் பிரிட்ஜஸ் ஒய் இஸ் த ஸ்பேனிங் ட்ரீ அல்காரிதம் யூஸ்டு ஃபார் பிரிட்ஜ் ரூட்டிங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். என்ன அப்படின்னா ஒன் ஆர் மோர் லேண்ட்ஸு கனெக்டாக இருக்கும் த்ரூ த பிரிட்ஜஸ். இப்போ ஒரு பேக்கெட்டு ஒரு லேண்ட்லேருந்து இன்னொரு லேண்டுக்கு பிரிட்ஜ் வழியாக மூவ் ஆகுறப்ப இந்த இடத்துல நிறைய கனெக்ஷன் பிரிட்ஜில் இருக்கிறப்ப டேட்டா வந்து மிஸ் ஆகிறதுக்கோ கலாப்ஸ் ஆகிறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் பிரிட்ஜ் ரூட்டிங்கில் ஸ்பேனிங் ட்ரீ அல்காரதம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன ரீசனுக்காக ஸ்பேனிங் ட்ரீ அல்காரதம் பிரிட்ஜ் ரூட்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் கொஸ்டின். மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நெட் எக்ஸாமில், யூஜிசி நெட் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் பேரா பேராக தான் இருக்கும். கொஞ்சம் சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக நம்ம படித்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது ஸ்பேனிங் ட்ரீ அல்காரிதம் பிரிட்ஜ் ரூட்டிங்கில் என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்சர் பி. எதுக்காக அப்படின்னா ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னாலே கீவேர்டு வந்து அவாய்டு லூப்ஸ் தான். அவாய்டு லூப்ஸ் எப்படி கூட சொல்லலாம், ஃப்ரீ லூப் அப்படின்னு கூட சொல்லலாம். லூப் வந்து ஃபார்ம் ஆகாது. அப்போ இந்த இடத்துல ஸ்பேனிங் ட்ரீ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் அவாய்டிங் லூப்ஸ் இன் த ரூட்டிங் பாத்ஸ். ஆன்சர் பி. கவுண்ட் டு இன்ஃபினிட்டி இஸ் எ ப்ராப்ளம் அசோசியேட்டட் வித் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோர் ஆப்ஷன் ப்ரோட்டோகால் நேம்.
count to infinity அப்படிங்கற ஒரு problem எந்த protocolோட associate ஆகுது answer b distance vector routing protocol distance vector routing protocol answer next இதல பார்த்தோம்னா link state routing protocol is associated with ospf ospf protocol is also known as link state routing protocol ospf expands open shortest path first protocol dns expands domain name system or domain name service is used for resolving the host name dns oda purpose used to resolve the host names next tcp is used for congestion control next question very important question a fully connected point to point network keyword point to point network comprising five nodes requires the provision of channels that's the keyword itna node plus point to point network is the keyword point to point network the duplex channel la connect pandrappa both side direction layum that's communicate aagum duplex channel appinale both direction la point to point la connect pandrappa both side um both direction layum communicate aagum appa idhu formula 2n point to point network duplex channel அப்படினாலே அதுக்கு ஃபார்முலா 2n 2 into n என்ன அப்படிங்கிறது நோடு how many nodes क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க 5 அப்ப 2 into 5 equal to 10 answer 10 duplex channels answer a thank you friends இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க thank you